ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, உலகம் பூரா யூஸ் பண்ணிட்டுருக்கிற ஒரு அப்ளிகேஷன், ஃபேமஸான அப்ளிகேஷன். அதுவும் நீங்கள் ஒவ்வொருத்தர் மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் இருக்கும். என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறது, அந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி அதனால் என்னென்ன ப்ரைவசி இஷ்யூஸ்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷன் பேர் என்ன? TrueCaller. TrueCaller கண்டிப்பாக. ஸோ இந்த நேமை கேட்ட உடனே எல்லாருமே யூஸ் பண்ணியிருந்துருப்பீங்க. ஈவன் பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் ஒவ்வொருத்தருடைய மொபைல் ஃபோன்ஸ்லேயும் அந்த அப்ளிகேஷன் இருக்கும். எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஒரு அன்னோன் நம்பர்கிட்டருந்து கால் வருது, அந்த பர்சன் யாரும் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்காக நம்ம அந்த TrueCaller அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போது அந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்ககிட்ட இருக்கிற மொத்த கான்டாக்ட்ஸுமே TrueCaller சர்வருக்கு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அன்னோன் நம்பர் சர்ச் பண்ணுறீங்க தெரியுங்களா, சர்ச் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே TrueCaller டேட்டா பேஸ்லேருந்து கொண்டு வரும். இதில் நல்லா இருக்குது, நம்ம வந்து நார்மலாக அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம், அதே மாதிரி கான்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு வருது. இதில் என்ன இருக்குது சொல்ல போகிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவசி இஷ்யூஸ், எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் TrueCaller இன்ஸ்டால் பண்ணுறீங்க கரெக்டாக. ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள்கிட்ட ஒரு 1000 கான்டாக்ட்ஸ் இருக்கும். 1000 கான்டாக்ட்ஸ் ஒவ்வொரு நேமாக சேவ் பண்ணியிருந்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என் பேர் இருக்குது அப்படின்னா தினேஷன் சேவ் பண்ணியிருப்பீங்க, இன்னொருத்தர் தினேஷ் மனோகரன் சேவ் பண்ணியிருப்பாங்க, இன்னொருத்தர் வேறு ஒரு நேமில் சேவ் பண்ணியிருந்துருப்பாங்க. அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், எப்படி இந்த TrueCaller ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஒரு சிம் கார்டு வாங்குறீங்க. இப்போ நான் வந்து ஒரு சிம் கார்டு புதுசாக வாங்குறேன், அந்த சிம் கார்டு வந்துட்டு நான் யாருக்கும் கொடுக்க தேவையில்லை, அதாவது எந்த அந்த இன்ஃபர்மேஷனை யாருக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த சிம் கார்டை என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் கொடுக்குறேன். அந்த ஃப்ரெண்டு TrueCaller கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கான், அவங்ககிட்ட நான் கொடுக்குறேன். கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, என் நேமை வந்துட்டு ஏதோ ஒரு நேமாக சேவ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டெஸ்ட் 1 அப்படின்னு சேவ் பண்ணுறாங்க, இல்லை ராகவேந்திரா, இல்லை தர்ஷன் கார்த்திக், அந்த மாதிரி ஏதோ ஒரு நேமில் சேவ் பண்ணுறாங்க. இப்போது என் நம்பர் அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அதுவும் அவங்க TrueCaller இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் அவங்க அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸை ஆட்டோமேட்டிக்காக TrueCaller டேட்டா பேஸ்க்கு அப்லோட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவங்ககிட்ட என் நம்பர் இல்லை கரெக்டாக. இப்போ நான் வந்து அவருக்கு கால் பண்ணுறேன், கால் பண்ணும்போது அவருடைய இன்ஃபர்மேஷன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து TrueCaller சர்ச் பண்ணுறாரு. சர்ச் பண்ணும் போது என்ன நேம் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு ஒரு பர்சனுக்கு நம்பர் கொடுத்தேன் அந்த நம்பர் என்ன சேவ் பண்ணியிருக்காரோ அந்த நேம் தான் அந்த செகண்ட் பர்சன் TrueCaller சர்ச் பண்ணால் கண்டிப்பாக வரும். எப்படி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கான்டாக்ட்ஸை TrueCaller நம்ம கொடுக்குறோம், இதனால் என்ன ப்ரைவசி இஷ்யூஸ் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக, ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய நம்பரை நான் யாருக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பலை, அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் என் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இப்போ அவர் சேவ் பண்ணதுனால அவர் மொபைலேருந்து TrueCaller டேட்டா பேஸ்க்கு போயிட்டு அங்கே இவர் சர்ச் பண்ணும்போது பப்ளிக்காக இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரியுது. இப்போ என் நேம் பார்த்தீங்கன்னா நான் யாருக்கும் சொல்லாமல் இருந்திருப்பேன், பட் இதுவே என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சதுனால அவன் TrueCaller இன்ஸ்டால் பண்ணியிருக்கான், அது மூலமாக வேற ஒருத்தருக்கு கண்டிப்பாக TrueCaller சர்ச் பண்ணால் அவருக்கு என்னுடைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்? ஸோ TrueCaller ரெகுலராக பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அன்லிஸ்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் TrueCaller டேட்டா பேஸ் வந்து நான் டிலீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணணும். டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்கள் நம்பரை டிலீட் பண்ணணும், விச் மீன்ஸ் நீங்கள் பப்ளிக்காக உங்கள் நம்பரை சர்ச் பண்ணால் எங்கேயுமே டிஸ்பிளே தெரியாது. ஸோ நீங்கள் கேட்கலாம், சரி நான் அன்லிஸ்ட் பண்ணிட்டா என் இன்ஃபர்மேஷன் சேஃப் ஆகிடுமா, செக்யூர் ஆகிடுமா அப்படின்னு? கண்டிப்பாக, ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க டேட்டா பேஸில், TrueCaller டேட்டா பேஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய பேக்கப் சர்வரில் கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ ஈவன் நீங்கள் ஒரு டைம் டெலிட் பண்ணாலோ இல்லை ரெண்டாவது டைம் டெலிட் பண்ணாலோ அது பேக்கப் சர்வரில் இருக்கும். உங்கள் ஃப்ரண்ட்டைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், பட் மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கேயுமே தெரியாது, பட் அவங்க எண்ணில் கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ அதனால் TrueCaller நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு நம்பர் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு ஃபேக் ஐடி வச்சு யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு டெஸ்டிங் ஐடி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் TrueCaller சைன் இன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று கூகுள் இருக்கும், ஒன்று ஃபேஸ்புக் இருக்கும். பிகாஸ் வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணுற ரெண்டு சோஷியல் நெட்ஒர்க்கிங் இது ரெண்டு மட்டும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சைன் இன் பண்ணியாகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை டீஆக்டிவேட் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டெஸ்டிங் ஐடி வச்சு எப்போவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.